சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2024க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தாச்சு. ஸோ டான்செட் அண்ட் சீட்டா பிஜி எழுதக்கூடியவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதுக்கான ஸ்டேட்டஸ் செக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுவுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் டான்செட் அண்ட் சீட்டா பிஜி எழுதணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களோ உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் டைமை நீங்கள் வந்து இன்னும் வந்து கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்க வேணாம். எவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி டைமில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபெயில்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேமெண்ட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பேமெண்ட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் பே பண்ணுறதோ இல்லை அதோட ஸ்டேட்டஸ் மாறுறதுக்கோ 2 நாள் வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும், அப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் கடைசி டைம் வரையும் யாரும் வெயிட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் வேறு டைம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 4-5 நாளுக்குள்ளே எல்லாருமே வந்து 31st வச்சுக்கோ, ஜனவரி 31st எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். அடுத்த 7 நாள் உங்களுக்கு வந்து கடைசி தேதி பிப்ரவரி 7 அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ பிப்ரவரி 7 உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக்கும் நீங்கள் இந்த ஜனவரி 31st ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 7 நாள் ஸ்டேட்டஸ் செக்கும் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த ஹால் டிக்கெட்டுக்கான ப்ராசஸில் போயிடலாம். ஓகேவா? அதனால் இன்னும் யாரும் வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னொரு 13 நாள் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு 5-6 நாளுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 5-6 நாள் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கடைசி டைமில் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். உங்களுக்கு இந்த தேதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷுவராக சொல்ல முடியாது, எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அப்படியே கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 28 டேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி அவங்க விருப்பப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நம்ம அதை ஷுவராக சொல்ல முடியாது எதையுமே. பட் அது எக்ஸ்டெண்ட் ஆகும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, 13 நாள். அதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் டான்செட் சீட்டா பிஜிக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிக்க முடியுமோ முடிச்சிடுங்க. அடுத்தது இந்த ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பற்றி வருவோம். ஸோ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸியான டாபிக்ஸை மட்டும் படிங்க, கஷ்டமான டாபிக்ஸை ஒமிட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லா டைமும் சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஈஸியான டாபிக்ஸை மட்டும் படிங்க போதும், இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஈஸியான டாபிக்ஸ் படித்தாலே போதும், கஷ்டமாக இருக்கிற டாபிக்ஸை ஒமிட் பண்ணிடுங்க. தென் அடுத்தது உங்களுக்கு எது ஈஸியான டாப்பிக்கு எது கஷ்டமான டாப்பிக்னே எனக்கு தெரியாது ப்ரோ, எனக்கு ஆப்டிடியூடே சுத்தமாக வராது அப்படிங்கிறவங்க யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். ஸோ யூடியூப்பில் இப்போ நம்ம சேனலில் நான் வந்து உங்களுக்கு டான்செட் அப்டேட் தான் தரேன், ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவேனே தவிர உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிற சம்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு அந்த மாதிரி ஸ்டடி டிப்ஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அது வந்து எனக்குமே மேத்ஸ் வராதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது டைமும் இல்லை, என்னால் பண்ணவும் முடியாது. அதனால் அதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, லைக் TNPSCக்காக இந்த மாதிரி சொல்லித்தர சேனல்ஸ் இருக்காங்க, டான்செட்டுக்குன்னே தனியாக சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி டிப்ஸு ஸ்டடி பிளான் இதுக்காக வந்து அந்த மாதிரி சேனல்ஸை ஃபாலோ பண்ணி அதில் வரக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து ஒரு ஐடியாக்கு வாங்க, எது ஈஸி எது டஃப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணி அந்த டாபிக்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி டான்செட் சம்மந்தமான அப்டேட்டுக்கு முழுக்க முழுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மற்ற சேனல்ஸில் வந்து படிக்கிறதுக்கான அந்த டிப்ஸ் தராங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.
தென் டான்செட்டோட ஹோல் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிடுவோம். தென் அடுத்தது அந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அட்மிஷன் வேணும் அப்படின்னு. எப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், ஸோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் பண்ணித்தரோம். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா ஏரியாலையும் பண்ணுறோம், லைக் திண்டுக்கல் அண்டு நாகர்கோயில், கன்னியாகுமரி, தென் இங்கே கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, எல்லா ஏரியாவுமே அண்டு நாமக்கல் எல்லா ஏரியாவுமே பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்னோட நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் அண்டு அசிஸ்டண்ட், உங்களுக்கான காலேஜ் சேர்கிறதுக்கான அட்மிஷன் அசிஸ்டன்ட் நான் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இதுக்காக நாங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கிறது கிடையாது, இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான், நீங்கள் பயப்படாமல் நம்பி சேரலாம். ஓகேங்களா, நல்ல காலேஜாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம், அந்த காலேஜெலாம் சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லெவல் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்கீங்க, தென் உங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கீங்க, தென் அடுத்தடுத்து நானே வந்து ஒவ்வொருத்தவங்க கால் பண்ணுவேன். மேபி நீங்களே கால் பண்ணி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் கூட இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அட்மிஷன் உடனே போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூப்பிடுங்க, அந்த காலேஜ் அட்மிஷன் பண்ண முடியும் அப்படின்னா உடனடியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, ஸோ ஏன்னா இன்னும் நீங்கள் வெயிட் பண்ண உங்களுக்கான ஃபீஸ் வந்து அதிகமாகிட்டே போகும், அதாவது டொனேஷன் அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஃபீஸ் சேமாக தான் இருக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, டான்செட் வழியாக போனால் ஃபீஸ் குறையும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, மேனேஜ்மெண்ட் லீவ் டான்செட்லேயும் ஒரே ஃபீஸ் தான். தென் டீம்டு யூனிவர்சிட்டி யாரும் டான்செட்டுக்கு கீழே வரமாட்டாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ என்கிட்ட பேசியிருந்த வரைக்குமே எல்லாருமே வந்து கேட்டது எல்லாமே நல்ல காலேஜஸ் தான், அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்குது, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏமாற்றிடுவாங்க, அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பயம் இருக்குது, கண்டிப்பாக நடக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறைய இருக்குது, நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். பட் டாக்கிங் தமிழா பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி 100% ட்ரஸ்டட். உங்களுக்கு நான் உங்கள் கையிலேருந்து அமௌண்ட்டை வாங்க மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா நீங்களே டைரெக்டாக காலேஜுக்கு வருவீங்க, அமௌண்ட்டை பே பண்ணுவீங்க, அந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ ஒரு சில டொனேஷன் வாங்குகிற காலேஜஸ் நேரில் வர முடியாது அப்படிங்கிறப்போ அதை வேணால் கையில் வாங்கி அதை பே பண்ணி அதுக்கான பில்லை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எந்த அட்மிஷனுமே நான் வந்து டைரெக்டாக பண்ணுறது கிடையாது, அங்கே ஆள் இருக்காங்க பண்ணுறவங்கள எனக்கு தெரியும், நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். பட் எல்லாருமே ட்ரஸ்டடானவங்க, லாஸ்ட் 2-3 இயர்ஸாக என் கூட கான்டாக்டில் இருக்கிறவங்க தான், அவங்கள வச்சு தான் பண்ணிகிட்ருக்க அட்மிஷன் எல்லாமே. ஏன்னா அங்கே அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் பவரான ஆள் இருந்தால் தான் அவங்க அட்மிஷன் பண்ணி தருவாங்க, அந்த பவர் இருக்கிற ஆளுங்க எனக்கு தெரியும், அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா, ஸோ அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேணாம், 100% ட்ரஸ்டட், ஜெனியூனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய மொபைல் நம்பர், என்னோடய பர்சனல் நம்பரை நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பராக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட ஃப்ரண்ட்டு மட்டும் இல்லை, எல்லா வீடியோலையும் ஃப்ரண்ட்டில் இருக்கும். தென் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் மட்டும்தான் அட்மின், நான் தான் இருக்கேன், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லா வீடியோக்குள்ளேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் அதில் சொல்லிடுவேன். தென் என்னால் வீடியோவில் சொல்ல முடியாத விஷயங்கள், இப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா, அதெல்லாம் நான் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் சொல்லிடுவேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம், நாட் ஓன்லி ஃபார் எம்பிஏ எம்சிஏ, பிஇ பிடெக்லேருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் பாராமெடிக்கல் கோர்சஸ், அக்ரிகல்ச்சர்னு எல்லாமே பண்ணலாம். சரிங்களா, ஸோ அது வந்து அட்மிஷன் ப்ராசஸ் நாங்கள் வந்து ஜென்யூனாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஆனால் நல்ல காலேஜஸ் மட்டும்தான் பண்ணுவோம், அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு காலேஜ் கேட்டாலும் அதை நான் பண்ண மாட்டேன், நல்ல காலேஜுன்னு எனக்கு எது தெரியுமோ அதை தான் பண்ணுவேன். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 காலேஜஸை பிரிச்சுட்டு லெவல் 1 ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அதில் சீட்டு முடிஞ்சால் தான் லெவல் 2 சொல்லுவேன், அதுலேயும் சீட்டு முடிஞ்சால் தான் லெவல் 3 சொல்லுவேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் வந்து லெவல் வைஸ் பிரித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்ல காலேஜஸ் அட்மிஷனை முடிச்சுட்டு தான் அடுத்த காலேஜோட அட்மிஷன் வருவேன். முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா தான், டொனேஷன் இருந்தால் டொனேஷன் கொடுக்கணும், டொனேஷன் இல்லைனா டொனேஷன் தர வேணாம், அவ்வளோதான், சிம்பிள். நான் தனியாக உங்கள்கிட்ட அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்க மாட்டோம், எங்கள் டீம் யாருமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ டாக்கிங் தமிழாவை நம்பி நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஸோ இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா உடனடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்.